அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் வினோ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது பிரியாணி. எதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹுட்டி வித் வினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க. இது கல்யாண வீட்டு தம் பிரியாணியாகவும் நம்ம இப்போ வந்து செய்து காமிக்க போகிறது. இது அடிப்பொழியாட்டு இருந்தது. இது சீக்கிரமாக வந்து நம்ம செய்யவும் செய்யலாம். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் டப்புன்னு வந்து இந்த பிரியாணி வந்து நம்ம செய்து எடுத்துடலாம். இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி, மீடியமான தக்காளி தான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், இதையும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லியில புதினால எல்லாம் ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, சோம்புன்னு சொல்லுவோம் பெருஞ்சீரத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது, அது 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிடுங்க. இப்போ எல்லாமே நம்ம இதில் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி வந்து பேஸ்ட்டு வந்து தனியாக சேர்த்துக்கிடுங்க. பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிடுங்க. 1 லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிடுங்க. 50 கிராம் தயிர் எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கை வச்சு தானே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வந்து 1/2 கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரத்துக்கு ஒரு 10 பச்சை மிளகா வந்து சதைச்சி எடுத்துக்கிடுங்க. மறந்துட்டேன் இதில் சேர்க்கறதுக்கு, அதனால கடைசியாக போட்டேன். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் ஒரு மீடியமாக வந்து கட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவரோ 1 ஹவரோ எப்படினாலும் நம்ம டைமை பொறுத்து, நான் வந்து 1 ஹவர் தான் வச்சேன். இப்போ வச்சதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையானது கிராம்பு, கருவா, ஏலக்காய், பட்டை எல்லாம் பக்கத்திலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1 லிட்ரு தண்ணி வச்சுட்டு அது கூட வந்து சால்ட்டு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டார், அப்புறம் வந்து ஜாதிபத்திரி எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கேரட்டும் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்தேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருணும். கொதிக்க விட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வேற ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சு. 1 ஹவர் வச்சுருந்தேன் நான். 1 ஹவர் வச்சதுக்கப்புறம் இது கூட வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இதை வந்து ஒரு 1/4 கப் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். 1 கவர் 10 ரூபா பாக்கெட்டு நெய்யும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதனால் 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இது கூட விட்டு வச்சுட்டு, ரெண்டு பக்கத்தில் இருக்குது, ரெண்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ சிக்கனை வந்து மீடியமாக ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போந்தானே ரைஸுக்கு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லியில புதினால 1/5 பச்சை மிளகும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கிடுங்க. 1/2 ஹவர் வந்து தாவுத்த அரிசி வந்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 பாகம் வந்து வேகணும். நம்ம வந்து மீடியமாக வச்சுருக்கோம் இல்லை மசாலா, இந்த பச்சை மசாலா. மண்டபத்தில் கல்யாண வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கனல் போட்டு இந்த தம் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுனால தம் போடுறதுக்கு இப்படி தான் நான் தம் போட முடியும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணதை அந்த தண்ணியை வந்து லைட்டாக எடுத்து விட்டு தம் போடுறதுக்கு மூடி வச்சாச்சு. இது சடனாக வந்து கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி செய்வாங்க. அதுவும் கேரளா ஸ்டைலில் இது அதிகமாக செய்வாங்க. இப்போ இந்த மசாலா உள்ளாடி இறங்குறதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக குத்தி எடுத்து விட்டேன். அப்போ இந்த மசாலா ரைஸில் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும்.
இப்போ ஒரு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லியில புதினால எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.